நீங்கள் வந்து டைரக்டராக இருக்கீங்க, பாடலாசிரியராக இருக்கீங்க, அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டராக இருக்கீங்க, அப்புறம் வந்து சிங்கராகவும் இருக்கீங்க. எது வந்து ரொம்ப ரசித்து பண்ணுவீங்க, எது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு? எனக்கு எழுதுறது ரொம்ப எழுதுறது, அதாவது எப்படி எழுதுனா நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த கடந்த ஒரு 4-6 படங்கள் எழுதும்போது, கிளைமேக்ஸ் எழுதும்போது எனக்கு வந்து ஹெமரேஜ் வந்துடும், ஹெமரேஜ் வந்துடும். அதாவது ஹெமரேஜ்னா ரத்தம் வரும் அப்படி. அந்த அளவு இன்டென்ஸாக நான் எழுதுன்னு ஆசைப்பட்டேன். எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப சின்சியர். இப்போ எழுத்தை விட மியூசிக் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அனிமா என்னுடைய சினிமா வாழ்க்கை முடிந்து போன பிறகு வீணை பாலச்சந்தர் மாதிரி என் வாழ்நாள் முழுதும் நான் வந்து மியூசிக்லே இருந்து செத்து போவேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக தேங்க்யூ டேரக்டர் சார. டேரக்டர் ஜி, மிஸ்கில் சார், இந்த படத்துக்கு டெவில்னு உங்கள் அண்ணா மிஸ்கில் சார் பேர் வச்சாரா, இல்லை யாரை பார்த்து நீங்கள் வச்சிங்களா? மிஸ்கின்ஸ் டெவில் தான் அது, ஒரு ஒரு கேட்சியான ஒரு நேம். இது அந்த இந்த கதைக்கு தேவைப்பட்டது அந்த பேர். ஆமாம், இது இதில் எல்லாருமே வந்து டெவிலாக தான் இருப்பாங்க. அது அதுக்கப்புறம் வந்து படத்துடைய எண்ணில் வந்து கடவுளாக மாற்றப்படுவார்கள். சார், அது மாதிரி மிஸ்கின் சார், நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க, நான் அந்த ஹீரோ இன்னொரு ஹீரோ இருக்கார்லாம் தெலுங்கு இனிதீர், அவர் அவரை பற்றி பேசுகிறப்ப நான் எழுதியிருக்கேன் அப்படின்னீங்க. ஆக்சுவலாக தம்பிக்கு எழுதி ஏதாவது சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை தம்பியே தான் கதையா? ஏன்னா அவர் பேசுகிறப்ப ஃபுல்லாக நான் எழுதினேன் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார், படித்தேன் புக்கு அப்படின்ட்டு இருந்த. இல்லை இல்லை, இந்த படத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சார். எனக்கு ஆக்சுவலாக வந்து அவன் வந்து தேவிபாரதி சாருடைய கதையை அவர் திரைக்கதை எழுதி முடிச்சுட்டு என்கிட்ட காட்ட கூட இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இந்த படம் முழுக்க முழுக்க ஆஸ்டன்ட் எழுதினான். சந்தோஷம் சார். இளையராஜா சார் கூட ஏற்கனவே சண்டை வருத்தம் அப்படின்னு நீங்கள் இப்போ இன்னும் கோச்சிக்க மாட்டார், ஏன்னா அவர் ரொம்ப கோவக்காரரு. இப்போ நீங்கள் மியூசிக் டைரக்டராக இருக்கிறதுல இன்னும் அந்த சண்டை ஜாஸ்தி ஆகிடாதா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. அவர் அவர் சண்டை போட்டால் அவர் ரொம்ப பெரிய ஞானி. அவர் அவர் பெரிய பெரிய குழந்தை மனசுக்காரரு. அவர் நான் அவர் 24 மணி நேரம் நினைக்கிறேன். அவர் 24 மணி நேரத்தில் ஒரு செகண்ட் என்னை நினைப்பாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த அளவு அவர் நேசிச்சுக்கிட்டே இருக்கேன். லாஸ்ட் ஒரு கொஸ்டின், அந்த அளவு அவர் வந்து அவர் அவரையும் என்னை நேசிக்கிறார் நல்லா தெரியும். ஆக்சுவலாக அவனு சொல்ல மாட்டாரு, நான் அவ்வளோ உயரத்தில் இருக்கவர் சொல்ல மாட்டார் ஆக்சுவலாக. ஆனால் நிஜமாக என்னை ரொம்ப நேசிப்பார் ஆக்சுவலாக. நான் அவர் நேசிச்சுக்கிட்டே இருக்கேன். பொண்ணா, எந்த நடிகைக்கும் கிடைக்காது. மிஸ்கின் சார் சொல்லிட்டார், உங்களை வந்து அண்ணாவாக நினைக்க போகிறேன், வந்து பையனாக வந்து நீங்கள் பாருங்கன்னு. இப்போ அவர் பையனாக நினைச்சிங்கன்னா, அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிங்கன்னா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இதெல்லாம் அவர் சேஞ்ச் ஆகும்னு நினைப்பீங்க? அவங்க வந்து அவங்களுக்காக வாழறதே இல்லை. பட் ஐ வாண்ட் ஹிம் டு லிவ் ஃபார் ஹிம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு நினைப்பீங்க. பிகாஸ் ஹி ஆல்வேஸ் திங்க் அபவுட் அதர்ஸ், ஹிஸ் ஹாப்பினஸ் அவங்க யோசிக்கிறதும் எனக்கு தெரியவே இல்லை. நான் ஒர்க் பண்ணுறேன் எப்போல்லாம் எனக்கு அவங்க அவங்களை தெரிய, லைக் ஐ ஹவ் ஒர்க் வித் ஹம், ஐ நோ ஹம், நான் ஃபோனில் பேசும்போதெல்லாம். ஸோ ஐ டோல்ட் யூ ரீசன்ட்லி ஆல்சோ, லைக் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன் ஆக்சுவலாக. அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை, இன்னொரு கல்யாணம் இல்லை இல்லை, என் மனைவி இருக்காங்க, என் மகள் இருக்கா ஆக்சுவலாக. போதும், ரொம்ப அதான் சொல்கிறேன்னே. பூர்ணா பற்றி சொல்லும்போது புரியாது நிறைய, எப்படி ஒரு நடிகையை பற்றி இப்படி பேச முடியுன்றாங்க. அது அவள் நடிகையே கிடையாது, என் வாழ்நாளில் மிக முக்கியமான ஒரு பெண் ஆக்சுவலாக வந்து. அவ்வளோ சின்சராக சொல்லுவாள் ஆக்சுவலாக வந்து. ஒரு ஏன் ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேன்றீங்க? இது பரிதாபம்லாம் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கல்யாணம் பண்ணுறாங்களே எவ்வளோ கஷ்டம் தெரியும்ல உங்களுக்குலாம். நான் வந்து சும்மா ஜாலியில் ஜிம் கண்ணாமல் இருக்கேன் ஆக்சுவலாக. இதோட முடிச்சுக்கலாம், நன்றி வணக்கம். போயிட்டு இருக்குது, அடுத்த சந்திப்பில் சந்திப்போம். இப்போ தான் நம்ம சூடு இருக்கு, என்ன அப்படி பண்ணுறேனே சொல்லுங்க. இல்லை, அதாவது நட்பு உடைந்து போகுதல் வந்து அதுவும் ஒரு இதுதான். எனக்கு தெரிஞ்சதா இங்கே கூட நட்பு இருந்ததே கிடையாது. என்னோட இருந்த எல்லா நட்பும் ஒரு சிறந்த நட்பு. நான் இப்போ ரவிக்குமார்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கான், அவன் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நான் வந்து பார்ப்பான், 2 நிமிஷம் தான் பார்ப்பான், ஆனால் அவ்வளோ பாண்டமாக இருக்கும். அப்புறம் என் கூடவே ராஜுன்னு ஒரு நண்பர் இருந்தார், இன்னும் இருந்துகிட்டே இருக்கான். அப்புறம் ஜோயல்னு ஒரு நண்பர் தான் என் கூட இருந்தான், ரொம்ப அவனும் ஸ்ரீகாந்த் மாதிரி தான் ஆக்சுவலாக. நடுவில் பிரிஞ்சு போயிருக்கான், ஆனால் நான் எப்பொழுதுமே அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன் ஆக்சுவலாக. அவனும் என்னை அப்படி நினைச்சிப்பான், கோவம் இருக்கும் அவனுக்கு, ஆனால் எனக்கு அவன் மேலே ஒரு துளி கூட எனக்கு கோவம் இல்லை. ரொம்ப நல்ல பையன், ரொம்ப என்னை நேசிக்கிற பையன் ஆக்சுவலாக. ஒருவேளை அவனுக்கு கோவம் வந்திருக்கலாம்,
அந்த கோபத்துல நியாயமும் வந்திருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷன்ல பேசுறாங்க. நட்பு பிரியும் போது என் வருஷன் ஒண்ணு அவன் வருஷன் அப்படி பிரிச்சு பேசிக்கிட்டோம்ல அப்படி கிடையாது. அதெல்லாம் மீறி அந்த நட்பு ரொம்ப அழகான நட்பு. இல்ல சார், நடிப்புன்றது வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மூணு படம் பண்ணலாம் சார், காசு ரொம்ப கம்மியாச்சும் நடிக்கலாம். ஆக்சுவலா நான் அப்படியே யோசிக்கிறேன். ஏன்னா நான் கேட்கற சம்பளம் கொடுக்கவே முடியாது. ஆக்சுவலா ரொம்ப மோசமா சம்பளம் கேட்கறேன் ஆக்சுவலா. ஆனா அப்பயும் இல்ல, துரத்தி துரத்தி கொடுக்குறாங்க ஆக்சுவலா. ஆனா ஒரு படமா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இயக்குநராக ஒரு படமே நினைச்சு பார்க்கணும். இப்போ ஒண்ணு இல்லை, இப்போ வந்து ஒரு நம்ம விஷ்ணு விஷாலுடைய தம்பி படத்துல வந்து டைரக்டர் மிஷ்கினாவே நடிக்க ஒரு கதை எழுதி என்னை கேட்டிருக்காங்க ஆக்சுவலா. இப்போ அந்த படத்தில் டைரக்டராகவே நடிக்கிறேன். அது ஓகே, ஒரு மூணு நாள் ஓகே. நம்ம விக்னேஸ்வரன் வந்து ஒரு 25 நாள் கேட்டான், என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் கொஞ்சம் சம்பளம் பெருசாக கேட்டேன், அதுவும் கொடுக்க முடியலனால மாட்டேன்ட்டான் போல ஆக்சுவலா. வெரி ஸ்வீட் பாய் ஆக்சுவலா. அந்த படம் பெரிய ஹிட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் அந்த படம் ஆக்சுவலா. நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் இப்போ விஜய் சேதுபடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அது வந்து புரிஞ்சு நான் கிட்டத்தட்ட வந்து அது ஸ்பாட்லேயே ஒரு வீடு எடுத்து தங்கிட்டேன் ஆக்சுவலா. ஸோ அந்த அளவு அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ கேனாட் திங்க் அபவுட் இன்னொரு படத்தில் போயிட்டு இப்போ நடிக்கிறதுக்கு டைமே கிடையாது. எதுலண்ணா? இல்லை 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 இல்லை, நான் விஜய் சேதுபதி படத்தில் நான் வந்து டேரக்டராக தான் இருக்கிறேன். நிஜமாக சொல்கிறேன், நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு நல்ல பிரின்சிபல் இருக்கும். ஸோ அந்த பிரின்சிபல் எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் பேசுறதுக்கும், யூனோ. ஸோ அது மாதிரி தான் இப்போ எனக்கு என்னோடய பிரின்சிபல் வந்து மிஷ்கின் சார். ஸோ நிஜமாக என்ன பேசணும்னு தெரியல. ஆனால் டெவில் இஸ் லைக், எனக்கு எப்பவுமே நம்ம படத்தை பற்றி தான் பேசுவோம். ஆனால் இந்த டெவிலில் வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ மூவி, இட்ஸ் மை லைஃப் ஆல்சோ. ஸோ ரெண்டுமே கலந்து ஒரு படம் என்னோட கெரியரில் ஃபர்ஸ்ட் டைம்னா டெவில் தான். ஸோ என்னை வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுல் கேரிங்காக ஒரு ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ரெண்டு பசங்க அப்படி காட்டினவங்க தான் மிஷ்கின் சார் அண்ட் ஆதித்யா சார். ஸோ அவரை கத்தி இப்போது சேம் அட் த சேம் டீம் கூட இப்போ நான் ஒரு அம்மா. நிச்சயமாக ஒரு ஒரு பையனுக்கு ஒரு அம்மா அவங்க நிற்கிறதுனா ஐ திங்க் சார் ஐம் ஸோ பிளேஸ் டு ஹாவ் யூ இன் மை லைஃப் போத் ஆஃப் யூ, ஆதித்யா சார் அண்ட் மிஷ். தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே என்னென்னா அவங்க வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் படங்கள் எடுக்கும்போது மேபி ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க, பிகாஸ் அந்த செட்டுக்கு போகும்போது இட் இஸ் நாட் லைக் நம்ம மூவி ஷூட்டிங் போகிற மாதிரி இல்லை, நம்ம ஒரு ஃபேமிலியில் போய் மேரேஜ் அட்டெண்ட் பண்ணி அப்படி தான். ஸோ அந்த 30 days இட்ஸ் லைக் அ மேரேஜ் டே ஃபார் மீ. லைக் எவ்ரி டே இட்ஸ் ஃபன். இது ஒரு சந்தோஷம் தான், சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அந்த செட்டில். ஸோ அண்ட் அவரோட மியூசிக்கில் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க லைக் மிஷ்கின் சார் வந்து மியூசிக் டைரக்டராக வந்திருக்குன்னு. ஸ்ரீ சொன்ன மாதிரி லைக் எனக்கு மிஷ்ன்னு எப்போத்துலேருந்து தெரியும், அப்போத்துலேருந்து மிஷோட சாங் தான் நான் வந்து ரொம்ப ரசிப்பாங்க. ஈவன் சவரகத்தியோட சாங்கில் கூட அவங்க வந்து பாடுறது, அந்த லிரிக்ஸ் எழுதுறது, மாற்றுறது எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ பரப்போற பிசாசிட்டுவாக இருக்கட்டும், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்குது அந்த மியூசிக்கில். ஸோ இந்த படத்தில் மியூசிக் பண்ணும்போது இட் வாஸ் நாட் அ வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. இட் வாஸ் லைக் யூ ஆர் கோயிங் டு கெட் த பெஸ்ட். இப்போ நீங்கள் பார்த்த சாங் அது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். இப்போ எப்பவுமே எனக்கு ரொமான்டிக் ஆகணும், என் ஹஸ்பண்ட் கூட ரொமான்டிக் ஆகணும்னு தோறும்போது இந்த சாங் தான் நான் வச்சேன். ரொமான்டிக் ஆகுது. I just keep the song in the side so that okay, at least I'll feel some romantic look at least to my husband. So I'm going to put on the song and devil pati sonnona Aditya sir, thank you so much. நீங்க எப்போ ஏதாவது எழுதும் போது பூர்ணமா யோசிச்சு எழுதுறதுக்கு நன்றி. இனியும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, நான் கொஞ்சம் ஒல்லி ஆயிடும் சீக்கிரம். ஸோ ரெண்டு வேர்ஷன் ஆஃப் பூர்ணா தான் இங்கே நிற்கும். ஸோ இது வந்து என்னோட மேரேஜ் எல்லாமே நடக்கும் போது இந்த படம் நடந்துட்டு இருந்தேன். ஸோ தட்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அண்ட் கம்மிங் டு கார்த்திக் சார், ஓ யூ ஷோட் ஸோ பியூட்டிஃபுல்லி. நிஜமாக இது பூர்ணாவாக நினச்சேன் நிறைய ஷார்ட்ஸில். தேங்க்யூ சார். அண்ட் கம்மிங் டு மை ப்ரொடியூசர்ஸ், தேங்க்யூ. நீங்கள் சொன்ன மாதிரி நானும் ட்ரபிள் பண்ணியிருக்கேன், சாரி அபவுட் இட், கொஞ்சம் கொஞ்சம் டைம்லலாம். அண்ட் ஆர்ட் டிரெக்டர் சார், இட் வாஸ் நைஸ் உங்களோட யூனோ ஈஸியாக இருக்கிற அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க். எஸ்பெஷலி அந்த நைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு நான் பார்த்தேன் கிளைமேக்ஸ் டைமில். அண்ட் ஸ்ரீபதி சொல்லவே தேவையில்லையா, அது தானே சொன்னால இப்படி நாங்கள் வந்து மேரேஜில் வேறு நிறைய ஃபங்க்ஷன் உட்காந்து இப்படி ஆகிடுது. ஸோ சாரி. அண்ட் கம்மிங் டு மை போத் ஹீரோஸ், அவங்கள நிறைய டார்ச்சரும் பண்ணியிருக்கேன், நிறைய ஃபன்னும் இருக்குது. வித்தார்த்த வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும், நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்பத்துலேருந்து வித்தார்த் யூ ஆர் லைக் வெரி க்ளோஸ் அண்ட் ஸோ கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித். அருண் கூட ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அருண் வந்து நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆன டைம் அருண்தான் பக்கத்தில் இருந்தது. நான் எனக்கு தலை சுற்றும் போது அருண் வாஸ் நியர் டு மீ ஷூட்டிங். ஸோ அதுக்கப்புறம் தி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐ மெசேஜ் லைக் யூ ஸோ சாரி திஸ் இஸ் வாட். அண்ட் அதுக்கப்புறம் சாங் எடுக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒரு ஷார்ட் பார்த்துருப்பேன், நான் வந்து டீ குடிச்சிட்டு இருந்தது. நிஜமாக அது வந்து நம்ம ஷார்ட்டாக அவ்வளோ பிளான் பண்ணலை,
வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் லைக் அருண் ஐ ஃபீல் லைக் ஹேவிங் அ டீ. ஸோ அவங்க வந்து அருண் வந்து வேற ஒன்றும் கேட்காது, லைக் யூ நாங்கள் பெர்மிஷன் இருக்காதுன்னு தெரியாது. ஷீ இஸ் ப்ரெக்னென்ட், வாட் ஷி வாண்ட் ஷி ஹேவ் டு ஹேவ் ஷீல் ஸ்டாப் ஹில் ஸ்டாப் இட் ஹில் கெட் மீ பேக். ஸோ அந்த ஷார்ட் தான் அது. அண்ட் இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ அருண் அண்ட் த ஹோல் டீம். யாராவது மறந்துச்சுன்னா த ஹோல் டீம் ஆஃப் டெவல், இன்னொரு ஹீரோயின் கூட இருக்குது இந்த படத்தில், ஷி ஆல்சோ டன் அ கிரேட் ஜாப். காம்பினேஷன் சீன் கொஞ்சம் தான் இருந்தது. அண்ட் த ஹோல் டீம், யூனோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட், யூனோ ப்ரொடக்ஷன் சைட் எல்லாருக்குமே, ஏன்னா இன்னொரு மேடை இருக்குமா தெரியல இவங்களுக்கு எல்லோரும் நன்றி சொல்கிறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் டு மை ஃபேவரட் மிஷ்கின் சார், நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ.